போது கம்மிங் 21st வந்து எல்லாத்துக்கும் ப்ரிலிம்ஸ். ஸோ செமையாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி அதில் மைனஸ் மார்க் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். மைனஸ் மார்க் நம்ம எழுதுகிற ஆன்சருக்கு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் மார்க் கிடையாது, ஆனால் நம்ம செய்கிற தப்புக்காக இருக்குது. அதாவது தப்புனா ஓஎம்ஆர் ஷீட்டில் நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம், கால்குலேஷன் மிஸ்டேக் இல்லை ஷேடிங் பண்ணுறதுல அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம், அதுக்கான மைனஸ் மார்க் இருக்குது, அதுவும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த தப்பெல்லாம் நீங்கள் வந்து 21st எழுதும் போது பண்ணக்கூடாது. அது என்னென்னு பார்த்துடலாம். ஓகே, ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து ஆஃபிஷியலாக சொன்னதான். போன டைம் வந்து இந்த மைனஸ் 5 மார்க் வந்து ஓஎம்ஆரில் தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மாதிரி சில மைனஸ் மார்க் வந்து சொல்லியிருக்காங்க, எது எதுக்குன்னு பார்த்துக்கலாம். தேர்வர்கள் தங்களது விவரங்கள் அடங்கிய பிரத்யேக விடைத்தாளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். எனவே விடைத்தாள் பெற்றதும் அதில் உள்ள தங்கள் விவரங்களை சரிபார்த்த பின்பே பயன்படுத்த வேண்டும். தவறாக இருந்தால் பயன்படுத்தும் முன்பே மாற்றிக்கொள்ள வேண்டும். ஸோ வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்தால் மாற்றிக்கணும், அந்த மிஸ்டேக்ஸோடையே நாம் கொடுத்துட்டோம்னா ஃபில் பண்ணி அதுக்கும் மைனஸ் மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எது எதுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். தேர்வர்கள் அவர்களுக்கான விடைத்தாளுக்கு பதிலாக வேறு விடைத்தாள் பெற்று அதில் தங்களது பதிவு எண்ணை தவறாக எழுதியிருந்தால் தேர்வரின் மொத்த மதிப்பெண்ணிலிருந்து 2 மதிப்பெண் கழிக்கப்படும். ஸோ அதில் ஏதாச்சும் மிஸ்டேக்காக மிஸ்இன்ஃபர்மேஷன் இது பண்ணால் 2 மதிப்பெண்கள் வந்து கழிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பிடாமலும் விடைத்தாளில் அதற்கான இடத்தில் சரியாக எழுதாமலும் இருந்தால் 5 மதிப்பெண்கள் கழிக்கப்படும். ஸோ அந்த புக்கில் வந்து ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பரை வந்து நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டில் எழுதி அதை ஷேட் பண்ணுவோம். அதில் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணால் அதுக்கு 5 மார்க் மைனஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த புக்லெட் நம்பரை மாற்றி எழுதுறதோ இல்லை தப்பு பண்ணாவோ மைனஸ் 5 மார்க் இருக்குங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேகை வைக்க முடியாத மாற்றுத்திறனாளிகள் தவிர மற்றவர்களுக்கு தேவைப்படும் இடத்தில் விரல் ரேகை வைக்க வேண்டும். ரேகை வைக்காவிட்டால் 2 மதிப்பெண்கள் கழிக்கப்படும். ஸோ அந்த ரேகை வைக்கலைன்னா கண்டிப்பாக எல்லோரும் வச்சுருவீங்க, ஏன்னா அங்கே ஒவ்வொன்றா லைனாக தான் வைக்க சொல்லிட்டு வருவாங்க. அது வைக்கலைன்னா 2 மதிப்பெண்கள் கழிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. எந்த கேள்விக்காவது விடைக்குறிப்பை தேர்வு செய்யாமல் காலியாக விட்டால் 2 மதிப்பெண்கள் கழிக்கப்படும். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஆன்சர் தெரிலனா இயை வச்சு நீங்கள் ஷேட் பண்ணியாகணும், இல்லை ஏதாச்சும் ஒன்று ஷேட் பண்ணிடணும். அப்படி எதுவுமே ஷேட் பண்ணலன்னா 2 மார்க், அந்த ஒரு கொஷினுக்காக மட்டும் இல்லை மொத்தம் 2 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு கொஷினுக்கு 1.5 மார்க் தான், ஆனால் இங்கே 2 மார்க்ஸே வந்து கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க, தேர்வர்கள் கவனமாக விடைத்தாளை கையாள வேண்டும் இவ்வாறு அதில் கூறப்பட்டது. ஸோ டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ண ப்ரெஸ் நோட்டில் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மிஸ்டேக்ஸ்லாம் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க, ஏன்னா நமக்கு ஒவ்வொரு மார்க்கும் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் எக்ஸாமில். இந்த மிஸ்டேக்ஸ்லாம் தயவு செஞ்சு நீங்கள் பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ இன்னும் 2-3 டேஸ் தான் இருக்குது, முடிஞ்சளவுக்கு ரிவைஸ் பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு புதுசாக எதுவும் படிக்க வேணாம், படித்ததே ரிவைஸ் பண்ணுங்கள். ஒரு டைம் நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் மறக்கிற மாதிரி இருந்தால் அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ புதுசாக பண்ணிங்கன்னா உங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ படித்ததையே நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட்.